ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு வரும் வாகனங்களுக்கு நிர்ணயம் செய்ததை விட கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏர்வாடியில் மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சாயிது ஒளியுள்ள பாதுஷா நாயகத்தின் 850வது மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா நடைபெற உள்ளது. இந்த சந்தனக்கூடு திருவிழாவிற்கு வரும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இந்த நிலையில் இந்த வாகனங்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதை பழக்கத்திற்கு எதிரான ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரோட்டரி சங்கம் மற்றும் ஹேக்கர்ஸ் ஸ்கேட்டிங் கிளப் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது திருச்சியில் துவங்கி பெரம்பலூர், உளுந்தூர்பேட்டை, திண்டிவனம், செங்கல்பட்டு, அம்பத்தூர் வழியாக சென்று சென்னையில் நிறைவடைகிறது. 3 நாள் நடைபெறும் இந்த ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணியில் 3.5 வயது முதல் 28 வயது வரை உள்ள 70 ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நிலத்தை அபகரித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர். கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி என்பவரின் நிலத்தை சிலர் வாங்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் அவர் ஆன்லைனில் பார்த்தபோது கடந்த வருடம் முத்துசுப்பிரமணியனும் கிராம நிர்வாக அலுவலரும் சேர்ந்து தெய்வ சிகாமணி பெயரை பட்டாவிலிருந்து நீக்கியுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் தெய்வ சிகாமணி மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் முறைகேடாக நடந்த பட்டா மாறுதலை ரத்து செய்ய வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சார்ந்த தெய்வ சிகாமணி அவர்களுக்கு சொந்தமான இடத்தை மோசடியாக பட்டா மாறுதல் செய்திருக்கிறார்கள். பட்டா மாறுதல் செய்வதற்கு வட்டாட்சியரும் அங்கு துணை வட்டாட்சியர்கள் எல்லாம் துணை நின்றிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக தெய்வ சிகாமணியினுடைய சொத்தை ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை முறையிட்ட போது மாவட்ட பதிவாளரிடத்தில் முறையிட்ட போது இது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னார்கள்.